வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வினோத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதிமீறலில் ஈடுபட்டால் கைது. டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரிக்கை. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடையில்லை. டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரை மதுபானங்கள் விற்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு. முன்னெச்சரிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் அதிகரிப்பு. கிலோ 100 ரூபாய் வரை விற்பனையாகும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சாகுபடியில் ஆர்வம் காட்டும் போடி விவசாயிகள். மதுரை மத்திய சிறை வளாகத்தில் கைதிகளுக்கு இடையே மோதல். மதில் மீது ஏறி சாலையில் கற்களை வீசியதால் போக்குவரத்து பாதிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை நாளை மீண்டும் திறப்பு. 31ஆம் தேதி முதல் தினசரி 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. உறைபனி காரணமாக உதகை தாவரவியல் பூங்கா புல்வெளிகள் கருகும் சூழல். புல் மைதானத்தை காக்க பாப்அப் முறையில் தண்ணீர் தெளிக்கும் பணிகள் தீவிரம். ஆவடி அராபதி ஏரியில் கோழி கழிவுகளை கொட்டி செல்லும் அவலம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஓமலூர் மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்குவதற்கான அறை இல்லை என புகார். சிகிச்சை பெறுவோரின் அருகிலேயே தங்க நேர்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம். புதுக்கோட்டை கோபாலப்பட்டினத்தில் திருடு போன 750 சவரன் நகை. 2 நாட்களுக்கு பிறகு அதே வீட்டின் கிணற்றிலிருந்து 559 சவரன் கண்டெடுப்பு.